நேற்று நாம கல்லமாவில் லட்டும் பூந்தி மிக்சரும் பார்த்தோம். இன்னைக்கு நாம கல்லமாவில் மைசூர் பாக்கும் ஓமமுறுக்கும் செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு செய்யறதுக்கு இந்த டம்ளரால் கல்லமாக ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் கல்லமாக எடுக்கிறோமோ அதுலேயே 1/2 டம்ளர் சக்கரை, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் நெய், 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு மேலே கடாயை வச்சு கடாயில் சர்க்கரை போட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கரையை விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கல்லமாவில் 1/4 டம்ளர் நெய்யை ஊற்றி இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய் விட்டு அது கரைச்சிங்கன்னா, இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க, கட்டி விழாது, நல்லா கரைச்சிங்கன்னா போதும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விட்டோம், சர்க்கரை கரைஞ்சிருச்சு, பதம்லாம் எதுவும் வர வேண்டியதில்லை. இது அப்படியே இதில் நம்ம அந்த கரைச்சி வச்ச கல்லமாவை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இங்கே பாருங்க, அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லாத மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை ஊற்றிட்டு இங்கே பாருங்க, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பிடிக்கும் போது நெய் சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நெய் சேர்த்துக்கலாம். மைசூர் பாக்கு முதலெல்லாம் வந்து அப்படியே பவுடர், கல்லமாக பவுடர் மேலே தூவாங்க, பதம் வரணும். இப்போ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மைசூர் பாக்காக செஞ்சுக்கலாம். இப்போங்க பாருங்கள், கொஞ்சம் அப்படியே இதாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஊற்ற வரையிலும், இது வந்து இந்த வடச்சட்டியில் அப்படியே ஒட்டாமல் வரும், பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது எடுத்துக்க வேண்டியதான். மைசூர் பாக்கில் மட்டும் நம்ம நெய் ஊற்ற ஊற்ற எங்கடா ஊற்றணும் காணமேண்டு போயிடும். இங்கே பாருங்கள், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது எல்லா நெய்யையும் ஊற்றியாச்சு. இப்போ கடாயில் இருக்கிற நெய் ஊற்றின பின்னாடி பதம்ங்கிறது வந்து இதில் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க பாருங்கள். இப்போ ஒட்டில் பார்த்தீங்களா, ஒட்டாமல் வரும். அப்புறம் ஒரு பவுலில் அல்லது ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த பதம் வந்தோடனே ஒட்டாமல் வரும்போது டக்குன்னு எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு, இதை அப்படியே எடுத்து பவுலில் ஊற்றிக்கலாம். ஓம மிக்சர் செய்கிறோம், அது முறுக்கு மாதிரி பிழிஞ்சு விட்டு உடச்சி விடுறது. அதை அப்படியே வச்சுக்கிறதுனால முறுக்காகவும் வச்சுக்கலாம், உடச்சி விட்டு மிக்சராகவும் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் கல்லமாக எடுத்திருக்கேன், அதுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன், இது அன்சால்டட் பட்டரு. இது ஓமம் துளிவால் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் வேணுங்கிறவங்க காரம் சேர்த்திக்கோங்க, காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம், காரம் வேணாம்னா விட்டுலாம். நான் காரம் சேர்த்தலை. தண்ணி லைட்டாக தொளிச்சு தொளிச்சு கெட்டியாக முறுக்குமா பதத்தில் பிசைஞ்சுக்கணும். நம்மளுக்கு பிழியணும், சின்ன அச்சு போட்டு தான் பிழியுவோம். அந்த பிழியறதுக்கு ஈஸியாகவும் அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு அச்சில் போட்டு எடுக்கலாம். இந்த அச்சு எடுத்துக்கோங்க, முறுக்கு பொடியில் இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இந்த அச்சில் எண்ணெய் தடவை உள்ள எண்ணெய் தடவை வச்சுட்டு நம்ம இந்த மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம், இது அப்படியே இதில் வேக புரிஞ்சு விட்டுற வேண்டியதான். நல்லா எண்ணெய் காய விட்டுருங்க, காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆவி அடிக்கோ, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்க வேண்டியதுதான், இவ்வளோதான். இப்போது மிக்சர் ரெடி, மைசூர் பாக்கு கீத்து போட்டுடலாம். இந்த பவுலில் இருந்ததை இதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இதை அப்படியே கீத்து போட்டுறோம். நம்ம நல்லா சாஃப்டாக வரும். நான் எதுக்காக பவுலில் ஊற்றுனேன்னா, இன்னும் நம்ம நிறையா செய்யும்போது அது கலர் கொடுக்கும் நடுவில், அதில் அப்படியே 1 மணி நேரம் போல் ஆற விட்டோம்னா நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் பவுலில் ஊற்றுனேன் அந்த ஹீட்டில். நடுவில் பாருங்கள், அந்த ப்ரௌனிஸாக ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட்டு, நல்லா கிருஷ்ணா ஸ்வீட் மாதிரியே இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் சாஃப்ட் மைசூர் பாக் ஓம மிக்சர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.